வெல்கம் பேக் டு அவர் செல். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பயங்கர சவுண்டாக இருக்கா? ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பல்லவன் டெப்போக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, இப்போ எம்டிசி பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப் ஃப்ளோர் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அதோட இன்னாகரல் ரன் எடுக்கலான்னு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக பல்லவன் டெப்போக்கில் வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு அவர் செல். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பயங்கர சவுண்டாக இருக்கா? ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பல்லவன் டெப்போக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, இப்போ எம்டிசி பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப் ஃப்ளோர் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அதோட இன்னாகரல் ரன் எடுக்கலான்னு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக பல்லவன் டெப்போக்கில் வந்திருக்கோம். பின்னாடி தெரியற எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் மாடலு. இதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எஃப் ஃப்ளோர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வ்ளாகில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறக்காமல் உள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 பஸ்ஸு, அதில் 88 பஸ் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோரிங் பஸ்ஸஸ், மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ் 6 மாடல். அதுக்கப்புறம் 12 பஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ் 3 மாடல் பார்த்தீங்கன்னா ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எல்லா மாடலாம் போட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போது வண்டி இப்போ லைனில் போக தான் போதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னாகரல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னாகரல் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், இதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, அது எல்லாமே வீடியோக்குள்ளவே பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கேட்க புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் டே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே, எல்லா பஸ்ஸஸ் வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளையாட்டுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அப்படியே இதில் கிராஸ் பண்ணி அந்த காரில் தான் போயிட்டுருக்காங்க. எஸ்கார்ட்லாம் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதிய வண்டி பார்த்தீங்கன்னா இனோகரலுக்கு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்றத உள்ளே போய் மிச்சது எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிதான் பார்த்தீங்கன்னா பல்லவன் டெப்போக்குள்ளே தாங்க இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸை நம்மளுக்கு இப்போ வெளியே வரப்போகுது நினைக்கிறேன். இப்போ லோ ஃப்ளோர் பஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டெக்கரேஷன்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்குது வண்டி. ப்ளாக் எடுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளும் உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உதய சார் வந்து உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன், பஸ் ஃபுல்லாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் என்ன எதுன்றதை பார்க்கலாம். அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் இருக்காங்க சுற்றி நம்ம முன்னாடி. ஏகப்பட்ட பஸ் பார்த்தீங்கன்னா உதய சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட போக்குவரத்துறை அமைச்சரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தயாநிதி மாறன், இவங்க மூணு பேருமே வந்து இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே லோ ஃப்ளோர் ஆகிட்டாங்க கரெக்டாக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஸ்டேஸ் ஏற மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்லா லோ ஃப்ளோர் பாருங்கள். கீழே நல்லா க்ரௌண்ட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டிசேபிள் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரில் போகிறதுக்காக பக்காவாக எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் லைன் கீழே கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுத்துருக்காங்க. வண்டியும் பார்த்தீங்கன்னா இருக்கவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க, வாங்க.
வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. 2 கான்ஃபிடன்ஸ் சீட்டோட பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் இருக்குது. இந்த ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸில் பக்காவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18A பஸ்ஸுங்க, ப்ராட்வே டு தாம்பரம் போகிற வண்டி. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே பஸ்ஸுக்குள்ளே இது வரைக்கும் வந்ததில்லை, நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம BA6 அசோக் லேண்ட் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பஸ்ஸோட இப்போ அண்ணா கிட்ட தான் இப்போ பேச போகிறோம், டிரைவர் அண்ணா கூட தான். பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றா கேட்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணாவும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்மளுக்கு எல்லாம் சொல்கிறேன்டாரு, எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர்னா? எஸ் ஜான்சன் இன்பராஜ். எஸ் ஜான்சன் இன்பராஜ். சரி ஓகேண்ணா, நம்ம BA6 பற்றி நம்ம அசோக் லேண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம், அதை அப்படியே நம்ம மக்களுக்கு அப்படியே சொல்லிவிடுங்கண்ணா. இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இது. ஓகேண்ணா. இதில் கிளச்சி கீரடெல்லாம் இருக்காது, ஆட்டோமேட்டிக் தான். இது இதே மாதிரி பஸ் வந்து மேடு பள்ளத்தில் இறக்கி ஏற்றிக்கலாம். மூணு மோட்டர்னாக்கா பஸ்ஸு சாட்சி கூட ஏற்றலாம் பயணிகளை. இது வந்து ஓட்டத்துக்கு நல்லா இருக்குது, பப்ளிக்கும் நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இது ஏசி இல்லாத தாழ்த்தளத்து சொகுசு இருந்தது. ஓகேண்ணா. சரி இப்போது நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி இருந்தாலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்கள் ட்ரையலில். அது நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு சொல்லிடுறீங்களா? இதை வந்து கீராடெல்லாம் கச்சி கீராடெல்லாம் கிடையாது. சரிங்கண்ணா. இது வந்து பட்டன் சிஸ்டம் தான். ஓகே. பிரேக் மேலே கால் வச்சுக்கின்னு. ஓகேண்ணா. நியூட்ரல் பண்ணிட்டு பிரேக் மேலே கால் வச்சு தான் எல்லாமே நியூட்ரல் பண்ணோம். ஓகே. பண்ணிட்டு மூவ் ஆகும் தான் டி பட்டன் அமுத்தணும், மூவ் ஆகும். அதே மாதிரி நியூட்ரல் பண்ணிட்டு யார் ஆர் ஆம்கனா ரிவர்ஸ் போகும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆன் பிரேக் இது, இது ஆன் பிரேக் ரிலீஸ் பண்ணிடணும். இதுதான் ரிலீஸிங் எல்லாமே? ஆமாம். ஓகே. ஆன் பிரேக். மற்றபடி வண்டியெல்லாம் நல்லாயிருக்கு. நல்லா இருக்குங்களா? இது வந்து ரியர் இன்ஜின் வண்டி. ரியர் இன்ஜின்னா ஃப்ரண்ட்ல எதுவுமே இருக்காது, பின்னாடி தான் நம்மளுக்கு எல்லாம். பேக் சைடு தான் ரியர் இன்ஜின் வண்டி. இது நல்லா இருக்கும் வண்டி, ஆனால் ஏசி கிடையாது, நான் ஏசி. ஓகேண்ணா. இது என்ன கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல்ல? டிஜிட்டல் போர்டில் வந்து ரூட் போர்டு மாற்றலாம். ஓகேண்ணா. ரூட் போர்டு மாற்றுறதுக்கு வச்சுக்கிறாங்க, அதுதான் ரூட் போர்டு மாற்றலாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நார்மல் BA6 என்ன கொடுத்துருக்காங்க? பின்னாடி கேமராவும் ஒர்க் ஆகும். ஓ காட்டுங்கண்ணா பின்னாடி. இந்த மோடை ஸ்விட்ச் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி மூவ் பண்ணணும்னா டோர் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா, இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுதுங்க. இது ஃபுல்லாக பேக் கேமரா, இது ஃப்ரண்ட், இது பேக். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இருக்காப்புல, இங்கே நம்ம சமி பையன் இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் எனக்கு டைம் அண்ட் டேட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம BA6 நம்ம அசோக் லேண்டில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே கூலிங் ஆயில், அதுக்கப்புறம் இன்ஜினோட பவர் செட்டப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கார்பன் இருக்கும்ல அதோட செட்டப் அப்படி நார்மல் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த BA6 ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்னென்னா, இப்போ நார்மல் TNSTC அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SCTC பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா BA6 பஸ்ஸோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா குட்டியோன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, நார்மல் வண்டியில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வண்டி ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஃபீச்சர்ஸ் நானே அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட நம்பரோட வருது 102X. நெக்ஸ்ட் எங்கே என்ன ஏதுன்றதை பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் அப்படியே இறக்கி கட்டுங்கண்ணா. இதை சன்ஷேட் கொடுத்துருக்காங்க சூப்பராக, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு வெயில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கண்ணில் ஒரு மாதிரி இருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது, அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. 2 கான்ஃபிடன்ஸ் சீட்டோட பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் இருக்குது. இந்த ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸில் பக்காவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18A பஸ்ஸுங்க, ப்ராட்வே டு தாம்பரம் போகிற வண்டி. சரி ஓகேங்க, நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கான்ஃபிடன்ஸ் சீட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சைடுக்கும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா உங்களுக்கு லோ ஃப்ளோரிங் பஸ்னால இது இடம் இறங்கிடுச்சுன்னா இது இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் ஒன்று காமிச்சிருப்பேன், இது அப்படியே அங்கே இறக்கிடுவாங்க. இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர் வச்சுட்டு வரவங்களுக்கு மேலே ஏறதுக்கு சுலபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 கான்ஃபிடன்ஸ் சீட் இருந்தாலும் கடைசியில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். கீழே இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் என்ஜின் இருக்கும், இந்த வண்டிக்கு பின்னாடி மட்டும்தான் என்ஜின், ஃப்ரெண்டில் என்ஜின் இருக்காது. அப்படியே மேல் பகுதி மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி வந்தால் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசோக் லேண்டோட ஹேண்ட் கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது. நவுரில் இது மட்டும்தான் இருக்கே தவிர இது நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டைட்டாகவே இருக்குது, நல்லா பயணம் பண்ணலாங்க. வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ஒரு முக்கியமான ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 88 பஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த BA6 கொடுத்துருக்காங்க. F-floor பஸ்ஸஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படியே இங்கே வந்தோன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு இதை அழுத்துனீங்கன்னா
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி லைட் ஒன்று அடிக்கும். அது பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இதை அழுத்த நீங்கள் அப்போ மட்டும்தான் அழுத்தணும், மிச்சப்படி எதுக்குமே அழுத்தக்கூடாது. எப்பயும் சொல்கிற வரதான் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே நம்ம உபயோகப்படுத்தணும். ஆனால் பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னாகரல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா August 4 இன்னாகரல் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இதே டேட்டில் இன்றைக்கி வீடியோ வருதா இல்லை நாளைக்கு உங்களுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னு தெரியல. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிராட்வேலேருந்து கேளம்பாக்கம் வரைக்கும் போகிற 102X வண்டி. என்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு நியூட்ரலாக தான் இருக்குது. பட் ஆனால் சவுண்டோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் வண்டிங்க எல்லாம் சூப்பராக இருக்குது, பழுச்சுன்னு இருக்க பக்காவாக இருக்குது, நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். டிரைவரான இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வரைக்கும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா BS6 மாடல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ப்ளூ கலரில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா BS3 மாடல் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த BS3 மாடல் பார்த்தீங்கன்னா ரீபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்றது அப்படியே பார்க்கலாம். இதோட ஃப்ளோரிங் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு சூப்பராக தூக்கிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பஸ் நல்லா ஹைட் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு இந்த லைன் வருது பார்த்தீங்களா, கால் வைக்கிறோம்ல, நல்லா ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்கிறதுனால ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறது கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பஸ் தாங்க. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மகளிர் கட்டணம் செய்ய தேவையில்லை, கட்டணம் இல்லை. சரி ஓகேங்க. இதோட சீட்டோட ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃபோம் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். உட்காந்து பார்ப்போம். அப்பா ஆ நல்லா இருக்குங்க. ஃபோம் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து அந்த சீட்டில் உட்காந்துன்னா ஒரு நேராக உட்கார்ற மாதிரி இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் மெரிய முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சைடு ஏறி நீங்கள் இப்படி உள்ள இந்த லைனில் ஏறி இப்படி உள்ளே வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. அழகாக இப்படி காலை வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு ஜாலியாக பயணம் பண்ணுறவும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏறணுனே நம்மளுக்கு மாற்றுத்திறன் மற்றும் முதியோர்கள் அமரும் இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கிரிப்பர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் தான் வச்சுக்கிட்டு அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். பஸ்ஸு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹூட் சைடு வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டியில் சும்மா மூவ் பண்ண சொன்னாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு. கொஞ்சம் போய் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா BS3 மாடலில் BS4 மாடல். இது சின்ன ஒரு கரெக்ஷன், அதுதான் இங்கே சொல்லிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 800 டெப்போக்காக கொடுத்துருக்க பிராண்ட் நியூ BA6 MTC பஸ்ஸுங்க. எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ENK 119 தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்லி பெயிண்டட் அண்ட் சூப்பர் பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. BA6 பஸ் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஸ்ஸில் மகளிர் பயணம் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அனுமதி இலவசம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் லைட்டாக கன்ஃபியூஷன் வராதாண்ணா, கொடுத்துட்றாங்களே மேலே வீடியோ பயணம் போட்டுறாங்களே அதில் ஃபுல்லாக உங்கள் லேடிஸ் தான். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர்ண்ணா? கண்ணன். கண்ணன், ஓகே ரொம்ப நன்றிண்ணா. நான் நாலாண்ணன். அப்புறம் இன்னொரு வண்டி தாங்களா? ஓகே. இதுதான் அந்த பஸ்ஸுங்க. சரி ஓகேங்க. சில விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு ரியர் என்ஜின் பற்றி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம ரியர் என்ஜின் பார்த்தீங்கன்னா BA6 மாடல்னால நம்மளுக்கு என்ஜின் இங்கே கொடுத்துருக்காங்க. அசோக் லேலன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் சைடு எப்பயும் அந்த நம்மளுக்கு பழைய வால்வோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட தான் கொடுத்துருக்காங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 15 பிராட்வேட்டு கோயம்பேடு போகிற வண்டி. BA6னாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைலன்ஸை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. சேம் அசோக் லேலன் அதே சைலன்ஸர் தான் கொடுத்துருக்காங்க இந்த லைனில். நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரில் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் போய் மோதாமல் எது இடிக்காமல் இருக்கிறது கிரில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் சுற்றுது. அது நம்மளுக்கு பார்த்தா தெரியுது, ஆனால் உங்களுக்கு இந்த இதில் கரெக்டாக தெரியுமான்றது தெரியல. இதோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் லைனில் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. விஸ்வான்றவங்க தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கா, இதுதான் ரியர் கேமரா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பின்னாடி ஒரு அட்டாச் பண்ணி காட்டுறேன். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டிரைவர் நான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது. பேக் சைடு என்ன வருதுன்றது தெரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா ஓடுறது கொஞ்சம் ஃபெசிலிட்டியாக இருக்கும். ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சாச்சுங்க. பக்காவாக இருக்குல்ல எல்லா லைனும். கூடுவான் ஜெரி பஸ். இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லோ ஃப்ளோரிங்காக கீழே அந்த பலூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரை வந்து டவுன் ஃப்ளோ பண்ணுறது. இந்த இடத்த டேங்க் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுக்கும் அந்த சைடு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த வண்டிக்கு இங்கே ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா என்ஜின் இருக்குது, ரியர் என்ஜின் இதுக்குள்ளே இருக்குது.
ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எஃப்ளோர் பஸ்ஸஸையும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் BS3 மாடல் பார்த்துட்டோம், BS4 மாடல் பார்த்துட்டோம், BS6 மாடல் பார்த்தாச்சு. மொத்தம் மூணு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னாகரில் இருந்தது ரீபில்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து முடிச்சாச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே அமைஞ்சது. நம்ம அண்ணாவை பார்த்தீங்கன்னா ஃபுல் பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, இந்த எஃப்ளோர் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடெக்கு, அதுக்கப்புறம் SOS பட்டன் இருக்குது இதில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் கிடையாது, கியர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷிஃப்ட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் இருக்குது, அது முக்கால்வாசி போட்டு யூஸ் பண்ணுங்கள், உடச்சி மட்டும் வச்சிடாதீங்கன்றது தாழ்மையான வேண்டுகோள். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராகவே அமைஞ்சிச்சு. இந்த சேனல் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் பெல் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் அலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான பஸ் பிளாக் உங்களுக்கு சந்திக்கிறேன். சட்டா.